குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நேத்து கிளாஸ் வரைக்கும் பார்த்தனா 3rd யூனிட்ல ரெண்டாவது போஷன் வரைஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன வரைஞ்சிருந்தோம் ஆரம்பத்துல சைக்ளாய்டு வரைஞ்சோம் அடுத்து எபிசைக்ளாய்டு வரைஞ்சிருந்தோம் சோ இதுக்கு அடுத்து மெத்தட் நம்ம என்ன வரைய போறோம் அப்படிங்கறதா ஹைபோசைக்ளாய்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மெத்தட் வரைய போறோம் சோ இந்த மூணு மெத்தடுமே ஒரே மாதிரிதான் பட் என்ன படங்கள் வந்து வரையிறது கொஞ்சம் ஆங்கிள் வித்தியாசமா வரைஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னா சைக்ளாய்டு நீ வரைஞ்சு பழகிட்ட அப்படின்னா எபிசைக்ளாய்டு ஈஸியா வரைஞ்சிடலாம் ஹைபோசைக்ளாய்டு ஈஸியா வரைஞ்சிடலாம் சோ அதனால நல்லா வரைஞ்சு பாருங்க சோ நம்ம மூணாவது சம்மன் வரைஞ்சு போற க்வெஸ்சன் எழுதி போறேன் Draw a hypocycloid of circle 40 mm diameter which rolls inside another circle சோ அதுக்கு இதுக்குள்ள டிஃபரண்டா நல்லா புரிஞ்சு வச்சுக்க சோ நான் கிவன் டேட்டா எழுதுறேன் என்ன சம் வரைய போறோம் ஹைபோசைக்ளாய்டு வரைய போறோம் ஃபர்ஸ்ட் கேட்டர் ஃபர்ஸ்ட்ல டையாகிராம் கொடுத்திருக்கு ஸ்மால் டி வேல்யூ அளவு 40 பெரிய வேல்யூ அளவு கொடுத்திருக்கு அது கேட்டர் டி எடுத்துக்க 180 சோ இது நாம என்ன பண்ண போறேன் நான் ரேடியஸ கன்வர்ட் பண்ண போறேன் கன்வர்ட் பண்ணா small r equal to 20 mm capital d capital r equal to 90 mm so na convert panni vechitten so idukana formula nama use panna vendi irukum but nama formula enna panna porala nama use panni nama sum varaiya pora kediyadhu na inga enna method na follow pannano andha method follow pannu book la padatha mattum paaru andha padamum ee padamum vidhyasama irukum padam correct ah irukku check pannittu sir enna method la varanju porano அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க வரைய ஆரம்பிங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் எட கொடுத்துருக்கீங்க ஸ்மால் டியே ஸ்மால் ஆர மாத்திடுங்க சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போடுங்க அளவு எதுமே இல்லாம ஒரு லைன் போடுங்க சோ பேஸ்க்கு ஓ அப்படிங்க பேர் கொடுத்துங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் எட கொடுத்துருக்கீங்க ஸ்மால் ஆரோட வேல்யூ எவ்வளவு 20 மாத்தி இருக்கோம் சோ காம்போஸ் எடுத்துங்க காம்போஸ்ல 20 mm எடுத்து ஒரு சர்க்கிள் போடு. சோ லைன் போட்டுக்கறே ஒரு 20 mm க்கு ஒரு சர்க்கிள் போடுங்க. இந்த சர்க்கிள் எப்பவே பிரிப்போம். 12 ஈக்குவல் பர்சன் நான் பிரிக்க போறேன். டேல பாஸ் அப்படிங்கறது தெரிய சர்க்கிள் எப்படி 12 ஆ பிரிக்கணும் அப்படிங்கறது எல்லாவும் ஒரு பாயிண்ட் எடுத்து மேல ஒரு ஆர்க் கீழ ஒரு ஆர்க் சோ எல்லா பாயிண்ட் ஆச்சுனா ஒரு 12 ஈக்குவல் பாஸ் ஆ பிரிஞ்சிரும் இந்த பாயிண்ட்ல என்ன பண்ண போறேன் சென்டருக்கு நான் ஜாயின் பண்றேன் சோ இதுக்கு முன்னாடி உள்ளத என்ன பண்ணனும் பேர் வந்து கீழ குடுக்கும் சோ இங்க பேர் வந்து மேல குடுக்க ஆரம்பிக்க போறேன் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
so na veliya irukkuriye inda radius na circle potten so adukapra enna radius irukke capital r abindra value 9 mm irukke so idhukku munadi la paathna padam mundu circle mundiyirana value eduthukom ana inge kodralna top la irundhu value edukkanum top la irundhu inge evlo eduka poren 90 mm so adukku idhukulla different na adu vandu outside adha kuduthirukka koodiye dial la irundhu veliya circle potrundhe inga குடுத்துக்கிற சர்க்கிளுக்குள்ளே தான் இந்த டயாபோல தான் என்ன வருது இந்த சர்க்கிள் வந்து இருக்குனால இன்சைடு இதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்மால் சர்க்கிள் வந்துருது அப்ப இதோட ஹைட் அளவு 90 mm நோட் பண்ணிக்கங்க அப்ப இங்க என்ன எல்லாம் எடுக்க போறேன் 90 mm பாயிண்ட் வச்சிருக்கேன் சோ இப்போ காம்போசிட் எடுத்துக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் மேல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து 11 ஐயும் 1 ஐயும் சேர்த்து ஒரு ஆர்க்கு அடுத்து 6 சென்டர் லைன் என்ன பண்ணோம்னா சென்டர்ல இருந்து 1 க்கு நேரா வச்சு என்ன லைன் போடணும் சென்டர் லைன் லைன் போடுங்க சோ இதுக்கு அடுத்து நம்ம இந்த லைன்ல அந்த டிராவல் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் 18 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணீங்க சர்க்கிள்ல ஏதாவது ஒரு புள்ளியை காம்பஸ்னால எடுத்துங்க 7 8 ஏதாவது ஒரு புள்ளியை ஆரம்ப எடுத்து மேல ஏனா ரோட்ல தான் ஏனா கீழ தான் ஒன்னு போனா கீழ இருக்க பாயிண்ட் நம்ம 12 ஆ போயிடும் அப்ப இதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கறனால காம்பஸ்ல ஏதாவது ஒரு புள்ளியை ஆரம்ப எடுத்துங்க
அடுத்து சி1 ல இருந்து 1 அளந்து எடுக்கிறேன் 1வது பாயிண்ட்ல இருந்து போதா 1 11 போச்சா சோ அந்த பாயிண்ட் வச்சு போதா இருக்கு அடுத்து 2 ரெண்டா போடு 3 3 நான் கலர்ல போட்டு காமிக்கடா கலர்ல போறேன் பாத்துக்க 12 12 1 1 dash 2 2 dash 3 3 கோடு 4 8 4 கோடு வர அந்த பாயிண்ட் அடுத்து 5 7 5 6 6 பாயிண்ட் 7 7 8 8 9 9 10 10 வரைஞ்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்க மட்டும் தெரியல வரைஞ்சு பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர்